கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு சிம்பு. மும்பையில் இந்த படத்தோட படப்பிடிப்பை நடத்துனாங்க. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நடத்துறதுக்காக படக்குழு இப்போ புதுச்சேரிக்கு கிளம்பி இருக்காங்க. அங்கே சில வாரங்கள் படப்பிடிப்பு நடக்க இருக்கு. வெந்து தணிந்தது காடு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டதால தான் மாநாடு படத்தோட சக்ஸஸ் மீட்டுக்கு சிம்புவால் போக முடியலை. 100 கோடி வசூல் பண்ணியிருக்க மாநாடு படத்தோட ஷூட்டிங்கை கூட புதுச்சேரியில் தான் நடத்துனாங்க. புதுச்சேரி வந்து சிம்புவுக்கு ராசியான இடமா மாறிடுச்சு. அதனால் வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுன்ற பேச்சு கிளம்பியிருக்கு. வெந்து தணிந்தது காடு படத்தோட ஷூட்டிங் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயே முடிவடைய இருக்கு. கௌதம் மேனன் தன்னோட பட ஹீரோவை இப்படி ஒரு வித்தியாசமான லுக்கில் காட்டுவார்னு யாருமே எதிர்பார்க்கலை. அதனாலேயே படத்தின் மேலே இருந்த எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. அந்த பட வேலையை முடிச்சுட்டு 10 தலை மற்றும் கொரோனாகுமார் போன்ற படங்களில் நடிக்க இருக்காரு சிம்பு. இதில் கொரோனாகுமார் திரைப்படத்தில் சங்கரோட மகள் அதித்தி சங்கர் தான் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க இருக்காங்க. இதுபோக நந்தா பெரியசாமி இயக்கத்தில் கூட சிம்பு ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. மேலும் இயக்குனர் ராம் கூடையும் ஒரு படம் வெயிட்டிங்கில் இருக்கு. சிம்பு காட்டில் இனிமேல் அடமலை தான். வெந்து தணிந்தது காடு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் ஒரு 100 கோடி கிளப் திரைப்படமாக அமையும் சிம்புவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலேயும் இருக்குது.